நம்ம நத்தத்தில் வந்து நியூ கடை திறந்துருக்காங்க, பிரியாணி கடை எல்லா வெரைட்டியுமே இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் போயிருந்தோம். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திண்டுக்கல் ரோட்டில். இப்போ வந்து கடையில் என்ன இருக்குதுன்னு நான் கேட்டேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மட்டன் பிரியாணி இருக்குது, ப்ரான் பிரியாணி இருக்குது, நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது, நண்டு பிரியாணி இருக்குது, மட்டன் சுக்கா பிரியாணி இந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து ஹைதராபாத் பிரியாணி இருக்குது. ஹைதராபாத்னா மலப்பார், நாட்டுக்கோழி அந்த மாதிரி வந்துடும். ஹைதராபாத் பிரியாணி இருக்குது. அது வந்து சைடிஷில் வந்து பார்பி இருக்குது, கிரில் இருக்குது, தந்தூரி இருக்குது. பார்பிக்கில் வந்து ஃப்ளேவர் இருக்குது. பெப்பர் பார்பிக் இருக்குது, பெரி பெரி பார்பிக் இருக்குது. அப்புறம் ஈவினிங்னா சவர்மா ஆகிட்டு இருக்குது. அதுலேயும் சீஸ் பிளேட் சவர்மா, பெரி பெரி சீஸ், பெரி பெரி பிளேட் சவர்மா அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கேரளா ஃப்ரைடு சிக்கன் இருக்குது, லெமன் சிக்கன் இருக்குது, மின்ட் சிக்கன் இருக்குது, ஹாட் பெப்பர் சிக்கன் இருக்குது. இதெல்லாமே என்ன இருக்குன்னு கேட்டோம். தம்பி அடுக்கி தள்ளிட்டாப்புல இவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் போய் ட்ரை பண்ணலாம் உள்ளே போனோம். உள்ளே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பார்த்த சின்ன ஹோட்டல்னு நினச்சேன், ஆனால் செம்மையாக இருந்துச்சு பார்க்கவும். அந்த லைட் செட்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா ரைஸு செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதே மாதிரி நாங்கள் வெஜ்ஜும் ட்ரை பண்ணி பார்த்தோம். பன் பரோட்டா வாங்கியிருந்தோம், அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம், அப்புறம் சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். அது வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பில்லு வந்து நிறைய போடுவாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் கிடையாது. ஆவரேஜாக இருந்துச்சு, குவாலிட்டி சூப்பர்னு சொல்லலாம்.